நான் இங்கே 8th நான் இங்கே வந்து சாப்பிட்டேன். இங்கே டேஸ்ட் நல்லா இருக்குன்றதுனால தான் நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்றோம். சுத்தபத்தமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 5 வருஷமாக நான் சாப்பிட்றேன். நிறைய வழியில் ஏகப்பட்ட கடை இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு இங்கே எதுக்கு வரேன்னா இதுக்கு தான் வரோம். இந்த சுற்றுவாத்தத்தில் பார்த்தா பாய் சம்சன்ல ஒரே கடை இந்த ஒரு கடை மட்டும் தான். காய் கடை எப்போ திறப்பாங்க, அங்கே போனால் சமோசா வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வருவோம். Cheap and super taste also nice. We never get this taste in, I think in Pondicherry also. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பு ஃபேமஸ், 20 ரூபா தான். சிக்கன் சம்சா ஸ்பெஷல், 65 தனியா. ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியில் பண்ணிட்டு இருக்க செகண்ட் டே வ்ளாக். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் கூட வந்து யார் சேர்ந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் நம்ம சவுத் இந்தியன் வெப் சேனல் ராஜேஷ் ப்ரோ தான் சேர்ந்திருக்காரு. ராஜி, ஃபேமஸான சூப் கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரோ கிட்ட கேட்ட போது, ஸோ ECR ரோடு பாய் கடைன்னு ஒன்று இருக்கு ப்ரோ, நீங்கள் போனீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படின்னாரு. ஸோ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, கார்லாம் நிறுத்திட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வேற லெவல் கடைன்னு நினைக்கிறேன். ப்ரோ கடையை பற்றி சொல்லுங்க, இந்த லொக்கேஷனை பற்றி எப்படி சொல்லுங்கள். இந்த லொக்கேஷன் எங்கன்னா இந்த ராஜிகாந்தி சிக்னல்லேருந்து கிட்ட இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ECR ரோடு இது. ஸோ ECR ரோட்டில் ECR ரோடு மட்டன் சூப் கடை சொன்னாலே இந்த பாய் கடை தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப ஃபேமஸான கடை. இது பாண்டிச்சேரியில் வந்து 2 சூப் கடை ஃபேமஸ். ஒன்று வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது, அது ஒன்று ஃபேமஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ECR ரோட்டில் இருக்க இந்த பாய் சூப் கடை தான் ஃபேமஸ். அதுவும் முழுக்கால் எல்லாம் முழுசாக கால் போட்டு 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆமாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணிடுவோம். ஆ, கண்டிப்பாக. ஓனர் இருக்காரு, நான் முடிஞ்சால் அவர்கிட்ட பேச வைக்கிறேன். பிகாஸ் வந்து ஃபேஸ் காமிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் முடிஞ்சால் அவரை காமிக்கிறேன். இல்லைனா பப்ளிக் ரிவ்யூ ஒன்று நானும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறேன். ப்ரோவும் இருக்காரு, ப்ரோவும் வந்து சாப்பிட்டு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அண்ட் மறக்காம வந்து ப்ரோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சவுத் இந்தியன் வெப் சேனல். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம், நாங்களும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறோம். பாண்டிச்சேரி கருவடி குப்பத்துலேருந்து வரோம். ஒரு 3 வருஷமாக அந்த கடையில் வந்து நான் சாப்பிட்டு இருக்கிறேன். மற்ற கடையிலாம் மாவு தான் அதிகமாக இருக்கும், ஆனால் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் 65 பொறுத்து ஒரு அந்த பீஸு கரெக்டான பீஸாக இருக்கும், மாவுலாம் அதிகம் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நம்பி கொடுக்கலாம், சுத்தமாகவும் இருக்கும், நல்ல ஆயில் நம்ம மக்கள் நம்பி வாங்கி சாப்பிட்லாம். அது இல்லாமல் அடுத்து சமோசா சொல்கிறதுக்கு தேவையில்லை. இந்த சுற்றுவாத்தத்தில் பார்த்தா பாய் சம்சன்னாலே ஒரே கடை இந்த ஒரு கடை மட்டும் தான், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஒரு உங்ககிட்ட ஒரு நம்பிக்கையான விஷயம் என்னென்னா, யார் வந்து கேட்டாலும் கொடுத்துருவாரு. இவ்வளோ சேல்ஸ் ஆகுது, ஆனால் பாய் பொறுத்த வரைக்கும் அந்த டோக்கன் சிஸ்டமே கிடையாது, மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருது, அந்த நம்பிக்கைத்தே மாரி செல்ஸ் ஆகுது. வந்தவங்களுக்கு உடனே பொருளை கொடுத்துட்டு சாப்பிட சொல்லிவிட்டு அவங்களா இது காசு கொடுத்துட்டு போகிறதா எதிர்பார்ப்பார். இவ்வளோ நாளாக பார்த்துட்டு வரைக்கும் இன்ன வரைக்கும் அப்படி தான். ஆனால் நம்பிக்கை அவர் நம்பிக்கை வீணாவில் நல்லாவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தம்பிக்கும் இங்கே தான் வாங்கி கொடுத்து, தம்பிக்கு இங்கே தான் வாங்கி தரேன். மற்றபடி அவனுக்கு எந்த இது இல்லை, அவன் விரும்பி கேட்பான் இந்த கடைனா சாப்பிடுவான் இல்லைன்னா சாப்பிட மாட்டான். அவங்கிட்ட கேட்டு பாருங்க, அவனே சொல்லுவான் அதை கதை பார்த்து. எவ்வளோ நாளாக இங்கே சாப்பிட்றீங்க? 3 இயர்ஸ். நல்லா இருக்குமா கடையில்? நல்லா இருக்கான். நீங்கள் வந்தீங்கன்னா ரெகுலராக என்ன சாப்பிடுவீங்க? 65 சமோசா சூப்பு. ஐ எம் ஃப்ரம் ஆந்திரா. ஹவ் இஸ் த டேஸ்ட் ஹியர்? யா, சூப்பர். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட், திஸ் இஸ் சீப் அண்ட் சூப்பர் டேஸ்ட் ஆல்சோ நைஸ். வி நெவர் கெட் திஸ் டேஸ்ட் இன் ஐ திங்க் இன் பாண்டிச்சேரி ஆல்சோ. கம்ப்ளீட்லி வர்த் அந்த கடோட சுத்தபத்தமாக இருக்குது. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தி. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 5 வருஷமாக நான் சாப்பிட்றேன். பார்சல் கோசமே அங்கே தான் வருவேன் டெய்லியும், 3 பார்சல் 2 பார்சல் டெய்லி பிடிச்சி போயிடுவேன். செம்மையாக இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா சமோசா வந்து அதோட நல்லா டேஸ்ட். மற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போன்லெஸ்ஸாக கிடையாது. வெளில போனீங்கன்னா அந்த எலும்புலாம் தலைலாம் வெட்டி போட்டு அவங்க ஏதோ பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது பிஸ்னஸ் மாதிரி இல்லை, தரமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு லைக் சாப்பிட்றது வச்சிங்களா, கறியாக சாப்பிட்ற மாதிரி. இப்போ நிறைய வழியில் ஏகப்பட்ட கடை இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு இங்கே எதுக்கு வரேன்னா இது தான் வரும். டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டுக்கு நல்ல ஒரு சூப்பு சமோசா 6 பேர் சாப்பிட தான் வரும். இங்கே வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 4 வருஷமாக சாப்பிட்டேன். 4 வருஷம். ஸோ அப்போ வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு? டேஸ்ட்டு எப்பயுமே நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பு ஃபேமஸ், 20 ரூபா தான், அதிகமாகலாம் கிடையாது. வெளியில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இருக்குது. இதே நம்ம வந்து ரயில்வே கேட் போனீங்கன்னா அங்கே வந்து 25 ரூபா 30 ரூபா விற்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிக்கன் சம்சா ஸ்பெஷல், 65 தனியாக. ஆனால் சூப்புக்கு தனி மரியாதை இங்கே. நான் இங்கே 8th நான் இங்கே வந்து சாப்பிட்டுருக்கேன். நான் இப்போ காலேஜ் படிக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக நான் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இங்கே டேஸ்ட்டு நல்லா இருக்குன்றதுனால தான் நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்றோம். இல்லை அப்படி இல்லைன்னா நாங்கள் இங்கே வந்து சாப்பிடவே மாட்டோம். ஆட்டுக்கால் சூப்பு சம்சாவும் 65. இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்கும். 2 சமோசாக்கா, 2 கால் சூப்பு, அப்புறம் வந்து சிக்கன் பக்கோடா. எவ்வளோ ஆகும்? 100 கிராம் போதும். 100 கிராம் போதும். எல்லாமே சாப்பிட காலை முடிஞ்சால் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக சாப்பிடும். அப்படியா? ஆ, தாங்கக்கா, தேங்க்யூ. தலைவா வாங்க, பெரிய யூடியூபர். இல்லை தனியாக சூப் தருவாங்களாம். ஸோ கால் வில் பி இன் த பிளேட். தம்பி தாங்க, இப்போ வரேங்க்கா. நன்றி அக்கா. இதில் ஆனியன் ஏதாவது போடுவீங்களா? வெட்டணுமா?
ஃபைன். ஆனியன் வந்துருச்சு, சாரி சிக்கனும் வந்துருச்சு. சொல்லிடலாமா என்ன வந்திருக்குன்ட்டு? சமோசா, சிக்கன் சமோசா. எஸ் இது வந்து சிக்கன் சமோசா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா பாயா கால் ப்ரோ, பாயா காலோடு வாங்கினீங்கன்னா ஒரு 120 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் போயிட்டுருக்கு இந்த கால் வாங்கினீங்கன்னா. ஆனால் இங்கே 60 ரூபாய்க்கு எனக்கு தெரில, நான் அதை பற்றி அதனால எதுவுமே கேட்கல. 60 ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப சீப் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவங்களோட பக்கோடாவாக 65, சிக்கன் 65 கொடுத்துட்ருக்காங்க. இதில் எல்லாமே உங்கள் கடையில் எல்லாமே போன்லெஸ் மட்டும்தான் போடுறாங்க, போன் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் சாப்பிட்டவங்களே. முதல்ல சமோசா போயிடலாம், இப்போ தான் பிளேட்லேருந்து எடுத்தது, எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். குழம்புறோம் பார்க்கலாம். இந்த சிக்கனோட கைமா மசாலா மாதிரி போட்டுட்ருக்காங்க, கூட வந்து ஆனியன் போட்டு ஒன்றா சாட்டே பண்ணி மசாலா வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மேக்கிங்லேயே இப்படி தான் போயிட்டுருக்கு. செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சூடாக சாப்பிட்றதுக்கு இது ஒன்று தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ கைஸ் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் சூப் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கால் சூப் நாங்கள் வாங்கியிருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா மட்டன் சூப்பு, ரியல் மட்டன் சூப் இது. கூட வந்து கால் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த பாயா கடையிலலாம் பாயா வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாயா கறியோட கொழுப்பும் தூக்கும் வேறு லெவலில் இருக்குது. சூப் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம், அப்புறம் காலோட கறியை உள்ள பிச்சு சாப்பிட்டு வரோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் மசாலா நல்லா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த காலோட அந்த எலும்பு ஃப்ரெஷ்ஷோட ஸ்மெல்லு அப்படியே ஹெவியாக இருக்குது. ஸோ டேஸ்ட் வந்து நல்ல மசாலா ஹெவியாக போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் ப்ரோலாம் பாருங்களேன், பெப்பர் நிறைய இருக்கும். எனக்கு பெப்பர் அவ்வளோ ஃபீல் ஆகும், உங்களுக்கு நிறைய ஃபீல் ஆகுதோ? எனக்கு ஃபீல் ஆகுது, இருக்குது இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ கோல்டு இருக்குவங்க இந்த ஈவினிங் டைமில் அன்ஹெல்தி ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை இருக்குது அப்படின்னு நினச்சி யோசிக்கிறவங்க எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அடுத்தது எது போகலாமா, கால் சாப்பிட்டு பார்க்கலாமா? கால் என்ன அப்படியே எடுத்து போடணுமா? அப்படியே வச்சுருவோம், கால் அப்படியே சாப்பிடணுமா? இந்த சூப்பில் அப்படியே டிப் பண்ணிக்கணும் இதில் கொஞ்சம். ஓ சூப்பில் அப்படியே டிப் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடணும். சேர்ஸ் நல்லா ஃப்ளஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா குக்காக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சூப்பில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது, நல்லா கடாகரி வாசம் அதோட சரியான டேஸ்ட்டு, நல்லா வெந்திருக்கு. எதுவுமே வந்து எந்த ஜாயிண்ட்லேயும் அப்படி நிற்காமல் வருது, எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக வந்து வருது. ஒரு சில இடத்துல வந்து கால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சதையே இருக்குது, நிறைய பேர் வந்து கால் செய்ய தெரியாது. ஒரு சில பேர் தான் வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக குக் பண்ணி எவ்வளோ அதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணியிருக்காங்க, நல்லா அதனால தான் சாஃப்டாக இருக்குது கறி. சரி ப்ரோ, அடுத்து நம்ம 65 போயிடுவோமா? 65 போயிடலாம். கொஞ்சம் பேப்பர் போட்டுப்போம். ஸோ 65 ஒரு ரவுண்ட் போயிடலாம். நல்லா காரசாரமாக செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மசாலாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ மசாலா எல்லாமே வெறும் கறி மட்டும்தான் இருக்குது. இருக்கு மசாலாவோட நான் வாசம் நல்லாயிருக்கும், கலர் ரொம்ப கிடையாது, சிம்பிளாக வந்து லைட்டாக வந்து மசாலா போட்டு மட்டும் பேரட்டி அடித்த மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. கறி நல்லாயிருக்கு, ஆக்சுவலாக டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. ரேன டேஸ்ட் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா புற புற புறன்னு இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா கறி வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கே ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் காமிச்ச கடை வந்து நான் அடின் தாட் ப்ரோ, இந்த மாதிரி இப்படிலாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. கால் சூப்னால் நார்மலாக சென்னையில் வந்து ஆட்டுக்கால் சூப்னு இருக்கும், இவ்வளோ பெரிய கால்லாம் போட்டு தர மாட்டாங்க, தட்டி ஒன்று ரெண்டு எலும்பு கடை அப்படி தான் சாப்பிட்ருக்கோம். நான் ரேட் 60 ரூபான்னு போது ஒன்று என்ன கால் சூப்புக்கு 60 ரூபாய் அப்படின்னு யோசிச்சு தான் வந்தேன். ஆனால் முழு காலே பாயால் இருக்க மாதிரி தருவான்னு நினச்சி பார்க்கல. அந்த விதத்தில் வந்து செம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனு. நம்ம பக்கோடா வேறு லெவலு, சமோசா செம்மையாக இருந்தது. ஓகேம்மா, நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். தூப்பு வந்து ஆரம்பித்து நிறைய பேர் வந்து ரேட் வந்து ஏற்றிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் ரேட் ஏற்றவே இல்லை, ஆரம்பிச்ச ரேட்டில் தான் இருக்காங்க. 20 ரூபீஸ் தான் இது. பாண்டிச்சேரி சிட்டி ரேஞ்சில் டேஸ்ட் கம் ரேட்டில் பெஸ்ட்டு தான், பெஸ்ட்டு தான், பெஸ்ட்டு. சூப்பு முக்கியமாக சொல்கிறேன்னா திக்காக இருக்கும் இந்த சூப்பு, மசாலா சென்ஸ் வாசம் நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பு குடிக்கணும் அப்படின்னு ஈவினிங்கில் எனக்கு தோணிச்சுன்னா ஆக்சுவலாக நான் இந்த கடைக்கு தான் வருவேன். நான் ஓகே வந்தேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான ஒரு சூப்பு, அதுக்கப்புறம் வந்து 65 சாப்பிட்டு. நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காமல் கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ முடிஞ்சு வந்து சாப்பிட்டோம். பார்த்தீங்கன்னா சூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காலில் வந்து சூப் தராங்க. நார்மலாக வந்து ஆட்டுக்கால்னு சொல்லிட்டு வெறும் சூப்பை மட்டும் கொடுப்பாங்க, இங்கே நச்சுமாலே ஆட்டுக்கால் சூப் இது கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பாயாக்கு வாங்கும்போது எப்படி கொடுப்பாங்க, ஒரு 120 ரூபா பீஸ். ஸோ அந்த மாதிரி வந்து 60 ரூபாய்க்கு ஆட்டுக்கால் சூப் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமோசா வந்து 12 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் சிக்கன் 65 பார்த்தீங்கன்னா வந்து 40 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களோட காஸ்டிங். ஸோ அவர் வந்து மினிமல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஈசியர் ரோட்டில் பாண்டி ரீஜனில் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் வந்து சூப் வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டாக கிடைக்கிறது. அண்ட் குவாலிட்டி அண்ட் டேஸ்ட்டில் கிடைக்கிற ஷாப் இது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கூட வந்து இன்றைக்கி சவுத் இந்தியன் சேனல் ராஜேஷ் ப்ரோ வந்து சேர்ந்து பண்ணியிருப்பார். டேஸ்ட் வந்து சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இங்கே பண்ணிட்டுருக்காங்க. இங்கே எனி டைம் வந்து கூட்டம் நிரம்பி வழியும். ஸோ அதனால தான் இந்த கடையை நான் உங்களுக்கு சஜஷன் பண்ண கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வேறு லெவலில் பண்ணிட்டு இருக்க கடை தான் இது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாக்டாக அந்த லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் ரோடு. ஸோ நீங்கள் பாண்டி சைடு வந்துட்டு ஈசிஆர் ரோட்டில் பாய் சூப் கடை எதுன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் கேட்டு வந்துடலாம். நான் எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். ஸோ டில் தென் ஸ்டேடியம் பார்க்க பாய்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புடன் பக்கோடா பாய்ஸ் வித் மீ சவுத் இந்தியன் வெப் சேனல். 365 நாளைக்கு
டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா.